Hi friends, welcome to drama series summary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Maiden Hopes-ல எபிசோட் நம்பர் 16 தமிழ்ல பார்க்க போறோம். சீரிஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ரெண்டு ஸ்ட்ரைக் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இப்போதான் போச்சுது போயிடுச்சு அப்படினு மூச்சு விடுறதுக்குள்ளடி மறுபடியும் ரெண்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதுவும் வந்து ஒரு ஜப்பானீஸ் சீரிஸ்க்கு. Someday I will fall asleep அந்த சீரிஸ்க்கு தான் வந்திருக்கு. ரெண்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்தா கூட சேனல் காலி ஆயிடும். சோ சேனல் வந்துட்டு இது போச்சு அப்படினா தியா வாய்ஸ் சேனல்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ தியா வாய்ஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. இந்த சேனல் இல்ல அப்படினா அந்த சேனல்ல தான் எல்லா வீடியோஸ்மே கண்டினியூ ஆகும். சோ அந்த சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா கெட்ட மந்திரி நம்ம மன்னர் கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க, நீங்க யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கணுமோ அவங்க எல்லாரையும் உங்க கையாலேயே ப்ரமோஷன் கொடுங்க, அப்பதான் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹானரபிளா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு மன்னரும் ஒத்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு இன்னைக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் நின்னுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போயாச்சு. கடைசியா நம்ம ஹீரோயினும் வராங்க. ஹீரோயினுக்கும் பதவி கொடுக்கறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள கடைசியா நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. ஹீரோவும் சிரிக்கிறாங்களா. இப்ப ஹீரோயின போக சொல்றாங்க. ஆனா கெட்ட மந்திரி சைட்ல உள்ள ஒரு மந்திரி வந்துட்டு மன்னர் கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை இப்போவே உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு. நம்ம ஹீரோயினுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, அதனால அமைதியா நிக்கிறாங்களா. மன்னரும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இப்ப நான் இதை என்னோட வாயால சொன்னேன் அப்படின்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல மன்னரே, அதனால நான் உங்களுக்கு இந்த பெயிண்டிங்க கொடுக்கறேன், இதை பாருங்க அப்படின்னு ஹீரோயினோட பெயிண்டிங்க கொடுக்கறாங்க. மன்னர் அதை பிரிச்சு பார்த்த உடனே இது ஹீரோயின் தானே, ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே அந்த டிராயிங்க பார்த்துட்டு ஆமா ஆமா இதுல இருக்கிறது ஹீரோயின் தான், ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே கொமைய ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, மன்னரே இவங்க எல்லாருமே தசதிருப்ப பாக்குறாங்க, நான் ஒரு பொண்ணு கிடையாது, டிராயிங் அப்படின்றது யார் வேணாலும் வரையலாம்ல, என்ன ஒரு பொண்ணு மாதிரி வரைஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு. இப்போ கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இது ஒண்ணு நாங்களே உருவாக்குன கதை ஒண்ணும் கிடையாது, ஆக்சுவலி நிஜமாவே ஹீரோயின் ஒரு பொண்ணு தான், பெயிண்டர் வரைஞ்சிருந்தாங்கல்ல அந்த புக்ல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் யார் யார் கிட்ட இருந்து எடுத்தது அப்படின்ற டீடைல்ஸ் இருந்துச்சு. அந்த புக்ல லாஸ்ட் பேஜ கிழிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அதுல இருந்தது ஹீரோயினோட ஃபீச்சர்ஸ் தான், ஹீரோயினோட கண்ணை தான் அந்த பெயிண்டர் வரையறதுக்காக குறிச்சு வச்சிருந்தாங்க, அதனால ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு. இதை கேக்குற நம்ம ஹீரோவுக்கு கோபம் வருது. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, புது கதையா இருக்கு, இதெல்லாம் இவங்க ப்ரூஃப் இல்லாமலே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அந்த கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இதை ஹீரோவும் தான் சேர்ந்து பண்ணிருக்காங்க, ஆக்சுவலி ஹீரோவுக்கு முதல்ல ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் அப்படின்ற விஷயம் தெரியும், அதனாலதான் பெயிண்டரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த புக்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பேஜ அவங்க தான் கிழிக்க வச்சிருக்காங்க, இதுல ஹீரோவுக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, என்ன ஆதாரம் இருக்கு அவ பொண்ணு அப்படின்றதுக்கு, ஃபர்ஸ்ட் அதை நீங்க நிரூபிங்க, அதுக்கு அப்புறமா உள்ளதை அப்புறமா பேசிக்கலாம், அது மட்டும் இல்லாம அவ வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, எனக்கு எப்ப அவளை தெரியும், லாஸ்டா இந்த கேஸ விசாரிக்கும் போதுதான் எனக்கு அவளை தெரியவே செய்யும், அதுக்கு முன்னாடியே எனக்கு அவளை தெரியும் அப்படின்லாம் நீங்க கட்டுக்கதை விடாதீங்க அப்படின்னு மன்னரும் சொல்றாங்க. ஆமா ப்ரூஃப் இல்லாம நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு. அதுக்கு கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நாங்க ப்ரூஃப் இல்லாம எதையுமே பேசல, ப்ரூஃப நாங்க உங்க முன்னாடி காட்ட ஆசைப்படுறோம்னு. மன்னரும் சரி ஓகே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப மார்க்கியோட பையனை கூட்டிட்டு வராங்க. மார்க்கியோட பையன் வந்த உடனே சொல்றாங்க, மன்னரே என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான் அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா ஏன் மேல பொய்யான குற்றத்தை சுமத்திட்டாங்க, ஆக்சுவலி அன்னைக்கு நடந்ததே வேற, இந்த ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்றது எனக்கு அன்னைக்குதான் தெரியும், இவ ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்ன நிறைய குடிக்க வச்சு நீங்க மன்னருக்கு எதிராக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே என்கிட்ட நிறைய டாலர்ஸ் கொடுத்தா, என்கிட்ட நிறைய காசு கொடுத்தா, அது மட்டும் இல்லாம என்ன குடிக்க வச்சுட்டு நான் உன் கூடவே இருக்கிறேன், தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி பண்ணு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, நானும் இதெல்லாம் நீ யாருக்காக பண்ற அப்படின்னு கேட்கும் போது இளவரசருக்காக தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோட நேம சொன்ன அப்படின்னு. நம்ம ஹீரோயின் உடனே இல்ல இல்ல இவன் சொல்றது எல்லாமே போய் நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் சொல்றாங்க, இவன் சரியான பித்தலாட்டக்காரன், அப்படிலாம் ஒன்னும் நடக்கவே இல்லை மன்னரே, நீங்க இவன் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது, இவனை நம்ப கூடாது அப்படின்னு. நம்ம மன்னருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுல கெட்ட மந்திரி வேற இடையில புகுந்துட்டாங்க, அதான் ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் அப்படின்றதுக்கு சாட்சி வந்துருச்சுல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, முடியாது அவ ஒரு பொண்ணு தான் அப்படின்றத இவன் சொல்லி நம்ப போறீங்களா, இவனே தப்பு பண்ணிருக்கா, இவன்
சொல்றதெல்லாம் இங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படினு அதுக்கு கெட்ட மந்திரி சொல்றாங்க அப்படினா நீங்க தான் அவளை அனுப்பி வச்சது அப்படின்றது ஒத்துக்கறீங்களா ஏனா நீங்க அவளுக்கு ரெண்டு நாள் முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நீங்க அவளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கீங்க இந்த மாதிரி நீங்க ஃபுல்லாவே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய இடத்துல நீங்க அவளும் சேர்ந்து போனதுக்கான ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா இருக்கும் அதனால தான் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினு அதனால காவலாளிகளை கூட்டி ஹீரோயின சிறையில அடைங்கன்னு சொல்றாங்க காவலாளிகளும் வராங்களா உடனே நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு யாராவது ஒரு ஆள் ஹீரோயின் மேல கை வச்சிங்கன்னு வெச்சுக்கோங்களே உங்களோட உயிருக்கு நான் உத்தரவாதம் தர மாட்டேன் அப்படினு சண்டைக்கு நிக்கறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு என்ன வச்சிட்டு எல்லாரும் ஹீரோவ தான் டார்கெட் பண்றாங்க அப்படினு அதனால அடுத்த செகண்டே மன்னரே ஆமா நான் ஒத்துக்கறேன் நான் ஒரு பொண்ணு தான் நான் பைய மாதிரி வேஷம் தான் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படினு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல கெட்ட மந்திரிக்கும் ஷாக் ஆயிடுச்சு ஏனா கெட்ட மந்திரி இத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க எப்படியாவது ஹீரோயின் இல்ல இல்லன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க அத வச்சு ஹீரோவையும் சேர்த்து மாட்டி விட்டுடலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இதுக்கும் ஹீரோவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஹீரோக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அப்படினு சொல்லிடுறாங்களா அதனால வேற வழி இல்லாம மன்னர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மன்னர் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பதவியை வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி சிறையில அடைக்கிறதுக்கான ஆர்டரையும் போடுறாங்க ஹீரோ தான் பாவம் என்ன சொல்றது எப்படி சொல்றது அப்படினு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க எங்க சீன் கட் ஆகுது ஹீரோயினை இப்ப ஜெயில அடைக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க ஹீரோயினுக்கு காவலாளிகளை பாக்கும்போது டவுட் ஆயிருக்குது இருந்தாலும் எதுவுமே சொல்லாம ஜெயிலுக்குள்ள போயிடுறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட தளபதி வந்து மன்னிப்பு கேக்குறாங்க நான் மார்க்கியோட பையனை கவனமா தான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா அவனை எப்படி கெட்ட மந்திரியோட ஆட்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க பரவாயில்ல இப்ப நடந்ததை மாத்த முடியாது ஆனா நடக்கவிருக்கத மாத்தலாம் நீங்க பெண் பிள்ளைகள்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸ் கிட்ட பெட்டிஷன் வாங்குங்க அவங்கள சைன் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகளை காலேஜ்ல சேர்க்கறாங்கல்ல அந்த ஸ்கூல்லயும் பெட்டிஷன் வாங்குங்க அது எல்லாத்தையும் நம்ம மன்னர் கிட்ட சப்மிட் பண்ணலாம் அப்படிதான் நம்ம ஹீரோயினை காப்பாத்தியாகணும் வேற வழி கிடையாது அப்படினு எங்க கட் பண்ண கெட்ட மந்திரியை காமிக்கிறாங்க கெட்ட மந்திரி ரொம்ப கோவமா இருக்காங்க இந்த ஹீரோயின் என்ன பண்ணி தொலைச்சிட்டா நான் ஹீரோயினை வச்சு எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருந்தேன் தெரியுமா ஆனா ஒண்ணுமே உதவாம போயிடுச்சு இப்ப ஹீரோவை கீழே கொண்டு வரதுக்கு வேற ஏதாவது வழிதான் யோசிச்சாகணும் ஹீரோயினை எப்படியாவது வாயை திறந்து ஹீரோ தான் என்ன பொண்ணா நடிக்க சொன்னா அப்படின்றத வரவை அப்படின்னா மட்டும்தான் நம்மளால ஹீரோவை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியும் அப்படின்னு அதுக்கு கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னு சொல்றாங்க இங்க கட் பண்ணா கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை ஜெயில வந்து பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு நிக்கிறாங்க இங்க கட் பண்ணா ரூஷ்வா ஜயோ கிட்ட கேக்குறாங்க ஹீரோயினை நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு அதுக்கு ஜயோ சொல்றாங்க என்னால இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஜெயில உடச்சாவது நான் ஹீரோயினை வெளியில கொண்டு வருவே அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ரூஷ்வா ஏ ஏ அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்குள்ள ஜயோ கிளம்பி போயிடுறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை ரெண்டு தூண்ல சங்கிலியால கட்டி போட்டுட்டு இந்த கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க சொல்றாங்க நீ உண்மையை சொல்லு அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க என்ன உண்மையை சொல்லணும் இதுக்கும் ஹீரோவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் கேக்குறாங்க ஆமா அது எப்படி நீ சொல்லலாம் ஏன்னா நீ ஒரு பொண்ணு பையன் மாதிரி எப்படி வந்து கவர்மெண்ட் ஏமாத்திட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்க முடியும் அது கண்டிப்பா ஹீரோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் முடியும் அதனால ஹீரோ தான் உனக்கு எல்லா சப்போர்ட்டையும் பண்ணா அப்படின்றத ஒத்துக்கோயே அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும் என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்தவங்க பையன் மாதிரி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க அதனால நான் ஸ்கூலுக்கு ஈஸியா போயிட்டேன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஈஸியா சேர்ந்துட்டேன் எல்லா போட்டியிலையுமே நான் ஜெயிச்சுட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி ஹீரோக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கேஸ் விசாரிக்கும் போது ஹீரோ எங்க கூட வந்து சேர்ந்தான் அப்பா அவன் இளவரசரன் கூட எனக்கு தெரியாது மத்தபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் ஆனா நீ ஒரு விஷயத்த மட்டும் ஒத்துக்கிட்ட அப்படின்னா நாங்க சொல்ற மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா உன்ன ஈஸியா கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடலான்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு தெரியாத விஷயத்த நடக்காத விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும்னு உடனே இந்த கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் நீ சொல்லுவ பாரு அப்படின்னு ஹீரோயினை போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க சாட்டையாலாம் நம்ம ஹீரோயினை பொழந்து எடுக்கிறாங்க ஹீரோயினுக்கு ரத்தம் வருது கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க இப்பவாது ஒத்துக்கறியா அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் செத்தா கூட ஒத்துக்க மாட்டேன் ஏன் நடக்காத விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு உடனே இந்த கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் கோவப்பட்டு சொல்றாங்க உடனே அவளோட வாயை அடிச்சு உடைங்கிட அப்படின்னு காவலாளிகளும் நம்ம ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க சீன் கட் ஆகுது ஹீரோட அசிஸ்டன்ட்
இருக்காங்களே அவங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் கிட்டயா போயிட்டு ஹீரோயினை வெளியில கொண்டு வரதற்கான பெட்டிஷன்ல சைன் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே ஹீரோட தளபதி இருக்காங்கல்ல அவங்களும் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலேஜோட டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பெட்டிஷன்ல சைன் வாங்கிட்டு இருக்காங்க. ஜயோ இந்த பக்கம் ஜெயில உடைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, "உன்னால இதுக்கு மேல அடி வாங்க முடியாது. அடிச்சா நீ செத்து போய்டுவ. இந்த நிலமையில கூட நாங்க சொன்னதை நீ பண்ண மாட்டியானு நம்ம ஹீரோயின் பண்ண மாட்டேன் அப்படினு சொல்றாங்களா. உடனே கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட்க்கு இன்னும் கோவம் வருது. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஆக்சுவலி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனா நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஹீரோவுக்கு எதிரா சைன் பண்ண அப்படினே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படினா உனக்கும் மேல யாரோ இருந்துட்டு ஹீரோவை இந்த மாதிரி பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவத்தை தான் நீ என்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்க. நீ நிறைய புகையில யூஸ் பண்ற. பிரஷர் தாங்க முடியாம தானே புகையில யூஸ் பண்ற அப்படினு உடனே கெட்ட மந்திரிக்கு கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயினை பல்லார்னு ஒரு அரை விடுறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரூம் மூவி பார்த்துட்டு கண்டிப்பா ஹீரோயின் நான் உன்னை அப்படியே விட்டுட மாட்டேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்தி உன்னோட ஐடென்டிட்டியிலேயே நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னை நான் கஷ்டப்பட விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மன்னர் எல்லா மந்திரிகளையுமே கூப்பிட்டு விட்டுருக்காங்க. எல்லா மந்திரிகளுமே ஒரே குழப்பத்துல இருக்காங்க. எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பெண்கள் எல்லாருமே படிக்க வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டை யார் பாத்துப்பாங்க அப்படின்னு மாறி மாறி க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த கூட்டத்தை கூட்டு சொல்லியிருப்பாங்க. பெண்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக பேசுறதுக்காக தான் இதை கூட்டியிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்தாச்சு, மன்னரும் வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கண்டிப்பா உன்னோட ஆசை நிறைவேறாது. யார் உன்னை இந்த மாதிரி போஸ் பண்ணி பண்ண வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த ஆள் சொல்றாங்க, "அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நான் சொன்னதை நீ பண்ணு அப்படின்னு ஹீரோயின் முடியவே முடியாது. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் ஹீரோவுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, "பெண்கள் எல்லாருமே படிச்சாகணும், அவங்களும் சோல்ஜர் ஆகலாம், அவங்களும் பெரிய பெரிய இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. அப்போ மந்திரிகள் எல்லாருமே இது என்ன பெரிய காமெடியா போயிடுச்சு அப்படின்னா வீட்டுல பிள்ளைங்களை யார் பாத்துப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ உடனே அந்த மந்திரி கிட்ட போய் கேக்குறாங்க, "ஆமா, இங்க பெயிண்டர் வந்து நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ணால, 9 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான்ல, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது பேய் தான் பண்ணுது, பிசாசு தான் பண்ணுது அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்க. ஹீரோயின் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த கேஸ் அவங்களால சால்வ் பண்ணிருந்திருக்க முடியுமா? இன்னும் எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஹீரோயின் இல்ல அப்படின்னா அந்த பாய்சன் கேஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் சொல்லிக்கிட்டே போவேன். அத்தனை கேஸ் அவ தனியால நின்னு சால்வ் பண்ணிருக்கா. அவங்க யாராலையாவது அதுல க்ளூ கண்டுபிடிக்க முடிஞ்சுதா?" அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இனியொரு மந்திரி சொல்றாங்க, "அதுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்போம் அப்படின்னு." அதுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, "உங்க ஊர்ல தானே மந்திரி பசங்க செய்ய பயப்படுற விஷயத்துல எல்லாத்தையும் பொண்ணுங்க தைரியமா எதிர்த்து போராடி எல்லா குற்றவாளிகளையுமே கண்டுபிடிச்சாங்க. அவங்கள உங்க வாயால தானே பாராட்டினீங்க? இப்போ இங்க வந்துட்டு அவங்களுக்கு படிப்பதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க படிக்காமலேயே இந்த அளவு தைரியமா இருந்தாங்க அப்படின்னா படிச்சாங்கன்னா எந்த அளவு அவங்க தைரியமா இருக்காங்க, அவங்களோட மூளை எந்த அளவு வேலை செய்யும் அப்படின்றத நீங்க யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா? எப்பவுமே பெண் பிள்ளைங்க அப்படின்னா உடனே அடுப்பங்கரையிலேயே தான் இருந்துட்டு இருக்கணுமா, பிள்ளைங்களே தான் பார்த்துட்டு இருக்கணுமா, நம்மளும் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கூட பார்த்தது கிடையாதா?" அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே அந்த மந்திரி அப்படியே தலை குனிஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ கேக்குறாங்க, "இங்க இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னோட பெண் பிள்ளைக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு." "கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க, என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, எந்தெந்த மந்திரிகளோட பொண்ணுங்க எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருமே சீக்கிரட்டா படிக்க வச்சுட்டு இருக்கீங்க." அதுக்கப்புறமா மன்னர் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, "இங்க ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்க பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய மந்திரிகளோட பெண் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் நான் உங்ககிட்ட தரப்போறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே படிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அங்க எல்லாரும் படிக்க வைக்கிறாங்கல்ல, அப்ப நம்மளோட நாட்டுல ஏன் படிக்க வைக்க கூடாது? ஏழை பிள்ளைங்களுக்கு ஏன் கல்வி கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏன் இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடாது? அவங்க ஏன் பெரிய பெரிய பதவிக்கு வரக்கூடாது? அவங்க எல்லாருமே நல்லா படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதானே ஆகணும்னு." அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கைய வலுக்கட்டாயமா அச்சு வாங்கி அதை வந்து கைரேகை வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சு விட்டுடுறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, "ஹீரோ தான் என்ன மிரட்டி உருட்டி ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ண வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அனுப்பி வச்சான். கடைசியா நாங்க மன்னரையே அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்துல ஹீரோ வந்து உட்காரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "கண்டிப்பா
ஹீரோ இது எல்லாமே பொய் அப்படிங்கறத நிரூபிப்பான். அன்னைக்கு நீ எங்க போய் தலைய வச்சுக்கறேன்னு பார்க்கலாம் அப்படினு. அதுக்கு அந்த கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கியான்னு பார்க்கலாம் அப்படினு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பெட்டிஷன்ல சைன் வாங்கிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் மன்னர் முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மந்திரியா வந்துட்டு ஆமா இதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படினு நிறைய பேர் பெண்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. மன்னரும் இத்தனை பேர் பெண்கள் படிக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்றது தவிர அப்படினு சொல்றாங்களா. சென்டென்ஸை முழுசா முடிக்கிறதுக்குள்ளாடியே கெட்ட மந்திரி அங்க இருந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படினு சொல்லி கத்துறாங்க. எங்க சீன் கட் ஆகுது, இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய அத்தனை காவலாளிகளுமே கவர்மெண்டோட காவலாளிகள் கிடையாது, எல்லாருமே கைகோலிகள் மாதிரி இருக்காங்க. ஹீரோ உனக்கு எதிராக தான் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய சதியை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன வச்சு ஒன்னு கீழே தள்ளி விட்டுடலான்னு பாக்குறாங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த குழிக்குள்ள மட்டும் விழுந்துடாத ஹீரோ, தயவு செஞ்சு முழிச்சுக்கோ, இங்க என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெட்ட மந்திரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உனக்குதான் ஊரை பத்தி நாட்டை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, நீ எப்பவுமே இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டதே கிடையாது, திடீர்னு என்ன பெண்கள் படிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்ட, இது நம்புற மாதிரி இல்லையேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எப்பவுமே நான் மன்னரோட பாரத்தை குறைக்கணும்னு நினைக்கிறேன், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஊர்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த மன்னர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமை என்கிட்ட இருக்கு, அப்படிதான் பெண்களோட படிப்பை பத்தி நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு கெட்ட மந்திரி சொல்றாங்க, நீங்க பெண்களோட படிப்பை பத்தி பேச வந்திருக்கீங்களா, இல்லனா ஹீரோயினை பத்தி பேச வந்திருக்கீங்களா, நீங்க ஹீரோயினை லவ் பண்றீங்க அப்படின்னு இந்த ஊருக்கே தெரியும், ஏன்னா அதுதான் நீங்க நிறைய தடவை வெளிப்படையாவே காமிச்சிருக்கீங்களே, அவளுக்காக தானே நீங்க இங்க பேச வந்திருக்கீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல, இருந்தாலும் பேச வர்றாங்க. அதுக்குள்ளாடி அங்க இருந்து கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க மன்னரே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்றாங்க. மன்னரும் சரி ஓகே நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ தள்ளி போய் நிக்கிறாங்க. கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட், நாங்க ஹீரோயினை விசாரிச்சுட்டோம், அவங்களே அவங்களோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு சைன் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மன்னர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹீரோ சொல்லிதான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன், சின்ன வயசுல இருந்தே ஹீரோ தான் எனக்கு எல்லா ஆர்டரையுமே போட்டான், அவன் சொல்லிதான் நான் இங்க வந்து சேர்ந்தேன், அவன் சொல்லிதான் நான் எல்லாமே பண்ணேன், கடைசியா மன்னர் பதவியிலே கை வைக்கிறது தான் எங்களோட எண்ணமா இருக்கு அப்படின்னு. இத பார்த்தோடனே மன்னருக்கே செம ஷாக் ஆகுது, அண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, ஏன்னா ஹீரோ அவங்களோட அண்ணா தானே. ஹீரோ இப்ப சொல்றாங்க, இதெல்லாத்தையும் என்னால நம்ப முடியாது, ஏன்னா நீங்க ஒரு பொண்ணை டார்ச்சல் பண்ணி இந்த மாதிரி கூட பண்ண வச்சிருக்கலாம், அவ கை நாட்டு தானே வச்சா, சைன் எதுவும் போடலையே, அவ படிச்ச பொண்ணு தானே, சைன் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு. கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, கை நாட்டு வைக்கிறது தானே நம்மளோட முறை, அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அது எப்படி உங்களால கிளியரா சொல்ல முடியுது, அவ எப்ப படிச்சு முடிச்சா, எங்க படிச்சு முடிச்சா, எதுவுமே எனக்கு தெரியாது, அவ என்னைக்கு வந்துட்டு உங்களோட இன்வெஸ்டிகேஷன் பியூரோல ஜாயின் பண்ணா அப்படின்றது கூட எனக்கு தெரியவே தெரியாது, நாங்க ரெண்டு பேரும் எதர்ச்சியா கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணோம், அதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவளை தெரியும், என்னோட மென்ஷன்ல அவ தங்க ஆரம்பிச்சா, இதுல எப்படி எனக்கு அவளை முன்னாடியே தெரியும், நான் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்னு கேக்குறாங்களா. உடனே ஹீரோயினோட ஆபீசர் இருக்காங்கல்ல பெரிய முதலாளி, அவங்க வந்துட்டு மன்னர்கிட்ட சொல்றாங்க, ஹீரோயின் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணே கிடையாது, அவ பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருந்திருக்கலாம், ஆனா அவ என்னைக்குமே வழி மாறி நடந்ததே கிடையாது, அவளுக்கும் ஹீரோவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, நான் அவளை சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், அவ இன்வெஸ்டிகேஷன் பியூரோல வந்து சேர்ந்த முதல் நாளில இருந்தே நான் அவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இந்த ஒரு வாக்குமூலத்தை மட்டும் நம்பாதீங்க, பப்ளிக்கா எல்லார் முன்னாடியுமே அவளை பேச வைங்க, அப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதே மாதிரி எல்லா மந்திரிகளும் வந்துட்டு ஆமா ஆமா அவளை பப்ளிக்கா பேச வைங்க, அவளை பப்ளிக்கா பேச வைங்க அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. கெட்ட மந்திரிக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப மன்னர் சொல்றாங்க, ஓகே ஹீரோயினோட இந்த வாக்குமூலத்தை நான் எடுத்துக்கல, ஆனா அவ ஆண் வேஷம் போட்டுட்டு நம்மளை ஏமாத்தினால அது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு. நம்ம ஹீரோ உடனே மன்னரே அப்படின்னு சொல்றாங்களா. கெட்ட மந்திரியும், நீங்க எதுக்காக ஹீரோயினுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துருக்கீங்க, ஹீரோவும் தான் பழி ஏத்துருக்கான், ஹீரோ தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அதனால நீங்க ஹீரோவையும் பதவியில இருந்து தூக்குங்க அப்படின்னு. ஆனா மன்னர் வந்துட்டு, என்னோட அண்ணா எந்த தப்புமே பண்ணல, அதனால அவருக்கு வார்னிங் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. கெட்ட மந்திரி எப்படிதான் இந்த மன்னரை ஹீரோவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஜயோ அவங்க ஆட்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே எப்படி ஜெயில உடைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அங்க ரூஷ்வா வராங்க. ரூஷ்வா பார்த்தோடனே ஜயோ கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு ரூஷ்வா சொல்றாங்க, நீ போறல நானும் கூட வருவேன், நீ ஜெயில உடைக்க போறல நானும் கூட வருவேன்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க, இது எவ்வளவு ரிஸ்கான விஷயம் தெரியுமா, போனா உயிரோடி திரும்பி வருவோமான்னு கூட தெரியாது, அங்க காவலாளிகள் இருக்காங்களா இல்லனா யார் இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு. அதுக்கு ரூஷ்வா சொல்றாங்க, அதனாலதான் நான் சொல்றேன் நான் கூட வருவேன், நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு நீ எப்போ வருவ எப்போ வருவ, உனக்கு என்னாச்சு அப்படின்னா என்னால கவலைப்பட்டு இருக்க முடியாது, உன் கூட
கூட வந்துட்டே அப்படின்னா நான் நிம்மதியாவது இருப்பேன் எப்படின்னு உடனே சயவுக்கு ஷாக் ஆகுது. ரூஷ்வா நீ என்னை பத்தி கவலைப்படுறியா அப்படின்னு கேக்குறாங்களா. ரூஷ்வா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு நானும் வரேன்னு சொல்றாங்க. ஜயவும் சரி ஓகே வா அப்படின்னு கூட்டிட்டு போக கிளம்புறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோவும் தளபதியும் வந்திருக்காங்க. காவலாளிகள் எல்லாரும் உங்களை நாங்க உள்ள அலோ பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கெட்ட மந்திரியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க சொல்றாங்க உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு ஆல்ரெடி எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால உங்களை இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்கு எங்களால அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தளபதி வந்து அடிக்கிற மாதிரி போறாங்களா. நம்ம ஹீரோ தளபதியை தடுத்துட்டு காவலாளிகள் எல்லாத்தையுமே அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே ஒரு தடவை நோட்டிஃபை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப உள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாமோ சத்தம் கேக்குதா. நிமிந்து பார்த்தா ரூஷ்வாவும் ஜயாவும் எல்லா காவலாளிகளையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. ரூஷ்வாவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அழுகே வருது. ஹீரோயின் உங்களை எப்படி அடிச்சு போட்டிருக்காங்க, உங்களால எழுந்திரிச்சு இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப அழுறாங்க. ஜயோ சொல்றாங்க ஹீரோயின் நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒன்னு இங்க இருந்து கூட்டிட்டு போகாம நான் போக மாட்டேன் அப்படின்னு வேற எல்லாரையுமே அடிச்சு போடுறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. அப்போ ஒரு ஆள் கருப்பு டிரஸ் போட்டு வந்து நிக்கிறாங்களா, அவங்களே ஜயோ அடிக்க போறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த கருப்பு டிரஸ் போட்டு வந்தவங்க, அவங்க முகமூடிய கலத்துறோடனே ஹீரோ அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஜயோவும் சரி ஓகே அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ஹீரோயின் நீ நல்லா தான் இருக்கியான்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீ எதுக்காக இங்க வந்த, இது உனக்கு வச்சிருக்க ட்ராப், இங்க இருக்கக்கூடிய ஒரு காவலாளிகளுமே உண்மையான காவலாளிகள் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் உன்ன பாக்குறதுக்காக வந்தேன், நீ என்ன நிலைமையில இருக்க அப்படின்றது எனக்கு தெரியணும், அதே மாதிரி நான் உன்னை இப்படியே விட்டுட மாட்டேன், உன்னை நான் வெளியில கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் அப்படின்றது உனக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அப்படின்னா காவலாளிகள் எல்லாருமே பொய்க்காரங்க அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. ஹீரோ சொல்றாங்க அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும், ரிட்டையர்ட் ஆனவங்களை தான் பொதுவா இந்த மாதிரி காவலாளிகள் பதவிக்கு போடுவோம், ஆனா இங்க இருக்கவங்க எல்லாருமே சண்டை பயிற்சி கத்துக்கிட்டவங்க மாதிரி இருக்காங்க, எல்லாருமே ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க, அதனாலதான் எனக்கு ஒன்னு நினைச்சா கவலையா இருக்குன்னு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் இங்கே இருக்கிறேன், இங்க இருந்தா மட்டும்தான் என்னோட இன்னசென்ஸ புரிய வைக்க முடியும், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்றாங்க எனக்கு நல்லாவே புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உன்னை எல்லார் முன்னாடியுமே நீ எப்படி நினைக்கிறியோ அந்த மாதிரி நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஜயோ சொல்றாங்க பேசினதெல்லாம் போதும், ஹீரோயினை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த ரூமை உடைக்க போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க வேண்டாம், நான் ஹீரோயினை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதனால நீ இதுல தலையிடாத, ஹீரோயினை நம்ம கூட்டிட்டு போனோம்னா அது சட்ட விரோதம் ஆயிரும், அவளை அபிஷியலாவே நான் விடுதலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதனால ரூஷுவாவும் சரி ஓகே ஜயோ நீ தயவு செஞ்சு கோவப்படாத அப்படின்னு ஜயோவ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயின் கிட்ட கண்டிப்பா நான் உனக்காக வருவேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ நேரா மன்னரை பாக்குறதுக்காக தான் போய் நிக்கிறாங்க. மன்னர் கிட்ட நான் வந்துட்டு பக்கத்து நாட்டு இளவரசி மயூ இருக்காங்கல்ல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே மன்னர் கேக்குறாங்க ஆமா அவங்களதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்களே, பின்ன இப்ப எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னோட கல்யாணத்தன்னைக்கு எல்லா சிறை கைதிகளையுமே விடுதலை செய்யணும் அப்படின்னு. இப்பதான் மன்னருக்கு புரியுது அப்படின்னா இது எல்லாமே நீங்க ஹீரோயினுக்காக பண்றீங்களா, நீங்க ஹீரோயினை லவ் பண்றீங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஆமா நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னர் அப்படின்னா நீங்க மயுவா கல்யாணம் பண்ணிக்க எந்த அவசியமே கிடையாது, நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இனி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு என்னால அலோ பண்ண முடியாது, ஆனா நீங்க இது எல்லாத்தையுமே முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் முன்னாடியே சொல்லி இருந்தாலும் உங்களால எதுவுமே பண்ணியிருந்திருக்க முடியாது, ஏன்னா மந்திரிகள் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால சட்டப்படி தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும், சட்டத்துல வந்துட்டு ஒரு மன்னருக்கோ இளவரசருக்கோ கல்யாணம் நடக்கும் போது அவங்களோட ஆசையை நிறைவேற்றலாம், அதுபடி என்னோட ஆசையா நீங்க எல்லா சிறை கைதிகளையுமே விடுதலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்போ மன்னருக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃபை என்னால எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. நம்ம ஹீரோவும் அதை தவிர எனக்கு இப்ப வேற வழி தெரியல, எனக்கு ஹீரோயின் உயிரோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் சொல்றாங்க. மன்னருக்கு நம்ம ஹீரோவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது, நம்ம ஹீரோ மயுவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காமலே நம்ம ஹீரோயினை வெளியில வர வச்சிடுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.